பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர்ல நம்ம நாயகன் மூவி பார்த்துட்டு இருக்கோம். And the masters of the universe. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தி சேனல். நான் உங்க ரெஸ்கியூ. இன்னைக்கு இந்த விலாக்ல என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, வீக் டேஸு டியூஸ்டே. ஸோ எல்லாருமே, அதாவது நானும் என் பாய்ஸும் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம மதுரையில். ஸோ வீக் டேஸில் லீவ் போட்டு போகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ட்ரிப்பான்னு பார்ப்பீங்க. எங்களுக்கு அவ்வளோ பெரிய ட்ரிப்பு தான், அது ஒரு நாள் தான். ஸோ நம்மளோட காரில் தான் போகிறோம். கார் பக்காவாக வாஷ் பண்ணி ரெடியாக இருக்கேன். பாய்ஸ் எல்லாம் ஒரு நாளாக பிக்கப் பண்ணிட்டு போகணும். ஒருத்தர் மட்டும் நம்ம கோபி மட்டும் நம்ம வீட்டுக்கு வரான். ஸோ அவனை கூப்பிட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்பி போகணும். நம்ம நாங்களே எப்படி இருக்கோம் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் எக்ஸ்பெக்டேஷனோடு போகிறோம். ஸோ போனால் தான் தெரியும் எப்படி இருக்குன்றத. அண்டு நியூ ஹேர்கட்டு, நியூ டிஷர்ட்டு ட்ரிப்புக்காக. அந்த டிஷர்ட் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் ஷாப் லுக்மான் மென்ஸ்வேரில் பை பண்ணது. ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் வேணும் நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வாட்ஸ்அப்பில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கேருந்து என் ஃப்ரெண்டு வந்ததும் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம், ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் கிளம்பவே போகிறோம். ஸோ வாங்க கண்டினியூஸாக பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து நல்லூர் கோவிலுக்கு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் பிஃபோரே ஒரு ஸ்மால் லெஃப்ட்டு, அங்கே நோக்கில் தொப்பலாம்பட்டி தாண்டி சப்தகிரி ரெசார்ட், இதுதான் அந்த ரெசார்ட். ஸோ நாங்கள் வந்து இப்போ ரீச் பண்ணிட்டோம். வந்துட்டுருக்காங்க, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அன்றைக்கி நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்காண்டி அவங்க லாக் பண்ணிட்டு போயிருந்துருக்காங்க. ஸோ நாங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்துட்டோம். அண்டு பாய்ஸ் எல்லாம் ஃபோட்டோஷூட்டு வரிசையாக எடுத்துகிட்ருக்காருங்க. அண்ட் இதுதான் அந்த வில்லா. ஸோ உள்ளே போனால் தான் உள்ளே ரைட் சைடு ஸ்விம்மிங் ஃபூல், 2 ரூம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 7000 ப்ளஸ் கிச்சன் வேணும்னா கிச்சன் ஒரு 500, 7500 மொத்தம். இங்கேருந்து மேலேருந்து வியூ சூப்பராக இருக்கும். மழை பெய்கிற டைம் ஆச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே பாருங்கள், ஒரு சின்ன கம்மா, சின்ன கம்மாவில் பெருசாக தான் இருக்குது. இங்கே இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது. நாங்கள் இப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்காண்டி. காரை உள்ளே பார்க் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னா, இப்போ 7 மெம்பர்ஸுக்கு வந்து 7500. ஸோ வர்றதுக்கு பிஃபோரே நம்ம வந்து புக் பண்ணிட்டு வரணும். நான் இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சொல்லு என்ன சொல்லு. ஊருக்கு வந்துட்டேன். ஸ்விம்மிங் ஃபூல் அது இல்லை, உள்ளே இருக்குது. அப்போ எப்படி எப்படி உணர்றீங்க? உணரவே இல்லையா மதுரையில இருந்து இங்கே வந்தது. இங்க வந்து பார்க்கிங், ஒரு கிணறு அண்ட் பார்க்கிங். அண்ட் இப்போ உள்ள போறோம். வயம் எப்படி இருக்கு? ஓஹோ, ஸ்விம்மிங் பூல் எந்த எடுத்து வைக்கிறான். கிராஸ் மேட்டு. அண்ட் இங்க வந்து 2 ரூம், இங்க ஒரு ரூம், இங்க ஒரு ரூம். அப்படியே மேலே போய் பார்ப்போம் நம்ம. ஏன்னா 7 மெம்பர்ஸ், நாங்கள் வந்து 5 மெம்பர்ஸ் தான் வந்திருக்கோம். ஆஹா, வீவோ பாருங்க, செம்ம கோபி. மேலே வந்து இங்கிட்டு வீவோ பாரு. ஆ, நைட்டு உட்காந்து டைம் பண்ணேன், சரியான ஸ்பாட்டு, செம்ம வியூவு வேற மாதிரி. ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பாருங்கள், இது வந்து ஒரு லைன் டபுள் ரூம் தான். இங்கேருந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்விம்மிங் ஃபூல், அப்புறம் வந்து இங்கேருந்து பிளேயிங் மேட்டு. ஓப்பன் பண்ண போகிறாங்க, மோட்ரு போட்டாங்க, பம்ப் ஆகி வருது, வெளியே வருது வாட்ரு, ஏறுது ஏறுது ஏறுது. வந்துருச்சே வந்துருச்சே. ஓ, சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்ல ஒரு ஸ்பேஸாக அண்ட் ரிலாக்ஸ் பண்ண செம்மையா. நம்ம போய் இப்போ அதில் குதிக்க போகிறோம், குதிக்க போகிறோம். சும்மா வா, போய் குதிப்போம், குதிச்சிருவோம், குதிச்சே ஆகுறோம். வா போய் குதிப்போம். அழகர் கோயில் நடக்கிறேன். அழகர் கோயில் இல்லை, அது என்னடா மே எப்படி நிற்கிற?
பயம் ஜம்ப் பண்ணு சொல்லு. நீ அழகர் கோயில் காத்த சுவாசிக்கிறோம். கோபி நீ என்ன இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சோமே நடந்துருச்சு. ஸோ ஒரு டிவி இருக்கு, பெட்டு, இது வந்து பிளக்ஸு, டேபிள், டஸ்ட்பின், ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம், ஃபேன், ஏசி, ரெஸ்ட் ரூம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ எல்லாமே உள்ள குதிக்க போகிறோம். தரமாக தண்ணி ஓடிட்டுருக்கு. அண்டு தண்ணியில் குளிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து போர் வாட்ரு அண்டு கிணத்து தண்ணி மிக்ஸ் ஆகி தான் வருது. இதுக்கு முன்னாடி நம்ம ஷவர் பண்ணால் ஷவர் பண்ணிக்கலாம். அண்டு இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம், அவுட்டோர் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ நாங்கள் வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரெடி டு வைப். மக்களை வீடியோ இதுவரையும் பார்த்துருப்பீங்க. எஸ், செம்ம ஃபன்னாக செம்ம என்ஜாய்மெண்ட்டோடு இருந்தோம். சச் அ பியூட்டிஃபுல் பிளேஸுங்க, நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனோட. அந்த இப்போ என்னென்னா சாப்பாடு நியர்பைலே ரெண்டு மூணு ஷாப்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க. ஸோ சாப்பாடு வாங்க போகிறோம். அஞ்சு பேர் வந்தோம், பக்கெட் பிரியாணி தான் வேணும்னு அடம் பிடிக்கிறானுங்க. ஸோ அதனால் நானும் கோபியை மட்டும் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரணும். ஏன்னா இந்த வீடியோ எதுக்கு இந்த ஃபுட்டும் கண்டினியூ பண்ணுறோம்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி நம்ம வீடியோ பார்த்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக. பட் நல்லா ஸ்வெட் ஆகிட்டு நல்லா ஈரமாயிட்டு ஸ்விம்மிங் ஃபூல் வந்து அப்படியே தான் போகிறோம். காரை எடுத்துகிட்டு கிளம்புமா வா. ஓகே கண்டினியூ பண்ணுறேன். வை உள்ள வை, எல்லாத்தையும் எல்லா பிள்ளைங்களையும் பத்திரமா வை. அவங்களுக்கு ஒரு சீட்டை ஒதுக்கு, பெல்ட்டு கூட போட்டு விட்றேன் அவங்களுக்கு. கைஸ், நம்ம சிக்கன் பிரியாணி, பிளைன் பிரியாணி, வேறு என்னடா வாங்கியிருக்கோம், சிக்கனு கிரேவி எல்லாமே வாங்கியிருக்கோம். சூர்யா பெப்பர் சிக்கன் சூர்யா நகரில் இந்த ஷாப்பில், தினேஷ் அப்படின்ற ஷாப்பில் வாங்கியிருக்கோம். ஸோ இதுவே அரௌண்ட் நமக்கு வந்து 1000 கிட்ட வந்துருச்சு பாருங்க. எல்லாத்தையும் பத்திரமா முடிச்சு போட்டு உள்ளே வச்சிட்ருக்கான். ஸோ போவோம். எனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டில் நம்ம நாயகன் மூவி பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை தான் நீங்கள் இப்போ வந்து ஃப்ளாஷில் எப்படி தெரியும் தெரியல. ஸோ ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றது பாருங்கள். மூவி ஓடிட்டுருக்கு, நைட் வியூவை பாருங்கள். இது எல்லாமே சோலாரில் ஆன் ஆகிறது. ஆக்சுவலாக சன்லைட் ரெடியூஸ் ஆக ஒன்றுனா லேம்ப் எல்லாமே ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்விம்மிங் ஃபுல் மேலேயும் லேம்ப் இருந்துச்சு, அதை நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம் படம் பார்க்குறதுனால. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த லேம்ப்பு இந்த லேம்ப்பு இந்த லேம்ப் எல்லாமே சோலார் சிஸ்டம். அங்கே கரெக்டாக ஒரு 6:30 மேலே வந்து இது ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் ஆன் ஆயிடுச்சு. அண்டு பார்க்கிங் யார்டுமே சோலார் தான். ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். கேமரா ரன்னிங் ஆகிட்டுருக்கு. ஸோ எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. அண்டு இப்போ என்னென்னா ஃபுட்டுக்கு வந்து இங்கே ஒரு ஹவுஸ் கீப்பர் மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்களே நமக்கு என்ன வேணுமோ, நாங்கள் மதியம் வந்து அவர் இருந்து கேட்டாங்க. ஸோ இருந்தால் நாங்கள் தான் வேணாம், பிரியாணி தான் வேணும், நம்ம கொஞ்சம் தள்ளி போய் வாங்கலாம் நாங்கள். பட் அவருமே இப்போ என்ன சொல்கிறாரு, வேணா வாங்க, வேணா நான் போய் வாங்கினாலும் வாங்கினது. ஸோ அவங்கள்ட்டே கொடுத்து விட்டோம். இப்போ என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா பொரோட்டா, கிரில்லு, ரைஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அவர்கிட்டே கொடுத்துட்டோம். இங்கே ஒரு ஹவுஸ் கீப்பர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவரே எது எது வேணுமோ, எங்களுக்கு மோட்டர் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, என்னென்ன வேணுமோ எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறோம். உள்ள கேரம் போர்டு விளாண்டோம் அண்டு டென்னிஸ் விளாண்டோம், சாரி செட்டில் காக் விளாண்டோம். ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போது ஏன்னா முடிய போகுது இல்லையா வீடியோ, எப்படி நாளைக்கு மார்னிங் ஒரு எண்டுக்கு கூட முடிச்சிருவேன். ஸோ இப்போது இங்கே நாங்கள் மூவி பார்த்துட்டு ஃபுட்டு சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ முடிஞ்சால் மேபி அந்த கிளிப் நீங்கள் பார்ப்பீங்க. Thank you.
Later that night. கைஸ் ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ இங்கேருந்து நாங்கள் 8:45 தான் கிளம்புறோம். ஸோ அவ்வளோதான், எல்லாம் கார் ஏறிட்டாங்க. மேபி ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்கள். இவர் தான் நமக்கு இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஸோ பாய்ஸ் எல்லாம் காரில் ஏறிட்டாங்க. ஸோ ஆல்ரைட் மக்களே, நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.